ஹாய் வணக்கம், நான் தயாகர் ராஜகோபால். ஹாய் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஹாய் மை டியர் வியூவர்ஸ். அதாவது சிஎம் ட்ராஃபியில் வந்து தொடர்ந்து இந்த கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க கமெண்ட்ஸில். இந்த கேள்வி கேட்டதில் நிறைய பேர் ஒரே கேள்வி கேட்டதுனால எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஆனால் நான் ஆடுகளை மேப்பில் அதை பற்றி நான் இன்னும் கேட்கல. அதாவது ஸ்கூல் பசங்களும் காலேஜ் பசங்களும் என்னோடய ஸ்கூலில் டீம் இல்லை, நான் எப்படி சார் ஸ்கூலுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறது, எப்படி நான் போய் சிஎம் ட்ராஃபியில் ஆடுறது அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி காலேஜில் படிக்கிறவங்களும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்னோடய காலேஜில் அந்த ஸ்போர்ட் இல்லை, டீமும் இல்லை, நான் எப்படி போய் ஆடுறது அப்படின்ற சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் கேட்டதில் எனக்கு என்ன ஐடியா தோணுச்சு அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் கிடச்சிருச்சு அப்படின்னா, அப்ரூவல் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் போய் சிஎம் ட்ராஃபியில் ஆடலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க, அந்த ஸ்கூலில் டீம் இல்லை அப்படின்னா வேறு வேறு ஸ்கூல் பசங்களோட ஜாயின் பண்ணி நீங்கள் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் கேட்டிருந்தீங்க. எஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். பொதுவாக ஒரு நேம் போட்டுக்கோங்க. அந்த நேமில் உங்களோட, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா வேறு வேறு ஸ்கூலில் படிப்பாங்க தெரியுமா, அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட நேம் எல்லாம் வச்சு நீங்கள் என்ன கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கபடி, ஹாக்கி, ஃபுட்பால், கிரிக்கெட்டு, எதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களோ அதில் எவ்வளோ பிளேயர்ஸோட காலம் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ பிளேயர்ஸையும் ஆட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், ஸ்கூல் பசங்கன்னா ஸ்கூல் பசங்களோட அந்த லிஸ்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். அண்டு ஒருவேளை உங்களுக்கு அங்கே போய் ஐடி கார்டு வெரிஃபிகேஷன் செக் பண்ணனா, ஸ்கூல் அப்படின்னா விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்கூல் பசங்கள் இதில் காலேஜ் பசங்கள் பண்ணுறதும், காலேஜ் பசங்களோடது காலேஜ் பசங்களோடதில் ஜென்ரலில் உள்ளவங்க பண்ணுறதும் அது வந்து ஃபேக்கு, மிஸ்லீடிங் அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஆகையால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வெவ்வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் ஒரு காமன் நேமை போட்டு, ஒரு டீம் நேமை போட்டு, அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, வேறு வேறு ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாரோட நேமையும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இது ஒருவேளை நடக்க வாய்ப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சிஎம் ட்ராஃபியில் நீங்கள் ஆடலாம். இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்ச ஐடியா. அண்ட் காலேஜ் பசங்களும் இதே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வேறு வேறு காலேஜஸ் வந்து இருக்கலாம். ஸோ காமனாக ஒரு நேம், ஒரு டீம் நேமை க்ரியேட் பண்ணி எந்தெந்த காலேஜஸில் நீங்கள் எந்த காலேஜில் வேணாலும் நீங்கள் படிக்கலாம். அந்த உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, பிளேயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மெயினாக காலேஜில் படிக்கிறவங்களாக இருந்தால் மட்டும்தான் அதில் ஆட் பண்ணணும். ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்களாக இருந்தால் மட்டும்தான் அதை ஆட் பண்ணணும். ஸோ ஸ்கூல் பசங்கள் ஸ்கூலுக்கு ஒரு காமன் டீம் போட்டு ஆட் பண்ணுங்கள். காலேஜ் பசங்கள் காலேஜுக்கு தனியாக ஒரு காமன் நேம் டீம் போட்டு ஆட் பண்ணுங்கள். இந்த டீமில் போய் நீங்கள் வெவ்வேறு காலேஜஸாக இருந்தாலும் இந்த காமன் நேமில் நீங்கள் சிஎம் ட்ராஃபியில் போய் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஒரு ஐடியா மட்டும்தான். நீங்கள் உங்களுக்கு இந்த நான் சொன்ன ஐடியா மேலே உங்களுக்கு டவுட் இருக்குது, ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, நாளைக்கு ஆடுகளம் ஆப்பில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே, ஸோ தட் நாளைக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த ஐடியாவை சொல்லி கேளுங்க, மேடம் நாங்கள் வந்து வெவ்வேறு ஸ்கூலில் படிக்கிறோம், வெவ்வேறு காலேஜில் படிக்கிறோம், தனியாக ஒரு டீம் நேம் கொடுத்து நாங்கள் போகலாமா அப்படின்றத நீங்கள் கேளுங்க. அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இதில் வந்து விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். நான் முன்னாடி வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸ்கூலில் பர்டிகுலர் ஸ்கூல் மட்டும்தான் வந்து பண்ண முடியும், அதில் டீம் இருந்தால் தான் ஸ்கூலோடு போக முடியும், காலேஜில் டீம் இருந்தால் தான் டீமோடு போக முடியும் அப்படின்ற சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த கேள்வி கேட்டதில் எனக்கு எழுந்த ஐடியாவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமானது, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த ஐடியாவை அப்ளை பண்ணி பாருங்கள், ஒரு சான்ஸ் கிடைக்கும், நீங்களும் சிஎம் ட்ராஃபி ஆடலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை யாரும் சந்திக்கிறேன். ஒருவேளை இது அப்ளை ஆகி உங்களுக்கு என்ன சொல்கிறது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆடுகளமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு அப்ளை பண்ண சொல்லிட்டாங்க, ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ தேங்க்யூ, பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.